டார்கெட்ஸ் மீ கவிஸ் சிற்பி நம்ம எல்லாம் எப்பவுமே யோசிச்சு பார்ப்போம்ல, எப்படா மேல விண்வெளிலாம் எப்படி இருக்கும், அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும்ல, எப்படியாவது விண்வெளிக்கு போகணும்டா, அது எப்படி இருக்கும் அப்படி கிட்டத்தட்ட புயிர் பேசே இருக்கா இருக்காதே நம்ம அப்படியே மிதக்கலாமே அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து தோணும். சோ அதை பத்தி அந்த வீடியோல சொல்ல போறேன், விண்வெளி மையம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி அந்த வீடியோல சொல்ல போறேன். அதாவது விண்வெளி மையம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க யாரு மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஆறு பேர் இருப்பாங்களா மோஸ்ட்லி, அதாவது அந்த ஆறு பேர் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, அவங்களும் அங்கேயும் இங்க இருக்கிற மாதிரி தான், அதுவும் சும்மாலாம் இருக்க மாட்டாங்களா மோஸ்ட்லி, அவங்களுக்கான சில வேலைகள்லாம் கொடுத்துருப்பாங்களா, அதுவும் ரெண்டு ரெண்டு பேரா தான் ஏதாவது ஒரு வேலை எல்லாம் போய் போவாங்களா. மோஸ்ட் ஆஃப் த டைம் பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்க இருக்கிற இடத்த பராமரிக்கவும் அங்க இருக்கிறது எல்லாம் சேஃப்டியா இருக்கா அதை செக் பண்றதுலேயே அவங்க நாட்கள் வந்து அதிகமா போகுமா, பிளஸ் நம்மள மாதிரிதான் வீக் டேஸ் ஆனா வீக்கெண்ட் வந்துச்சுன்னா அப்படியே சாட்டர்டே சண்டே இல்ல சண்டே வந்துச்சுன்னா எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸோட ஒன்னா எங்க சாப்பிடுறது ஏதாவது பண்றது அந்த மாதிரி அங்கேயும் பண்ணுவாங்களா. பிளஸ் பாத்தீங்கன்னா வந்து இப்ப வீக்ல என்னைக்கா ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா மதியம் எப்பயாவது லஞ்ச் ஒன்னா சாப்பிடுவாங்க, மோஸ்ட் ஆஃப் தலைமை அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்களா ஆறு பேர்ல எப்பயாவது ஒரு டைம் தான் மீட் பண்ணுவாங்களா. பிளஸ் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறவங்கலாம் பாத்தீங்கன்னா எப்படி நார்மல் டேஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே அவங்க நைட் எப்படி தூங்குவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க தூங்குறதுக்குனே ஒரு பை இருக்குமா, தூங்குற மாதிரி ஒரு பேக் மாதிரி இருக்குமா, அங்க நைட் ஆனா அப்படியே போய் தூங்குவாங்களா, அது பேக் அப்படியே பறந்துகிட்டே இருக்கும் அந்த இடத்துல அப்படியே ஜாலியா அப்படியே பறந்துட்டே நானாலாம் பறந்துட்டே தூங்கலாம் அந்த அளவுக்கு வந்து செமையா இருக்குமா தூங்குற இடம். பிளஸ் பாத்தீங்கன்னா நம்ம யோசிப்போம் ஜாலியா பறந்துட்டே இருக்கலாமே அப்படியே விண்வெளியில இருந்தா ஜாலியா இருக்குமே அப்படின்னு நம்ம வந்து எப்பவுமே நிறைய பேருக்கு தோணும். பிளஸ் பாத்தீங்கன்னா ஆனா நீங்க யோசிச்சு பாருங்களேன் இங்க இருக்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கும் டக்குனு மேல போயிட்டா நம்மளோட ஒரு பாடி கண்டிஷனே சேஞ்ச் ஆகுமா, நிறைய பேருக்கு வந்து இந்த பாடியில வந்து பிரச்சனை எல்லாம் வருமா, இந்த பாடி கண்டிஷன் செட் ஆகாம நிறைய பிரச்சனை எல்லாம் வந்திருக்கும் அதிகமா. சோ ஆனா அவ்வளவு ஈஸி கிடையாது அங்க இருக்கிற மேல பறக்கிறது அந்த மாதிரி இருக்கிறது புயிர்ப்பு விசை இல்லாம அந்த இருக்கிறது எல்லாம் அவ்வளவு ஈஸியே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. பிளஸ் அது மட்டும் இல்லாம அதுக்கான நிறைய பயிற்சி இங்கேயும் கொடுப்பாங்க. பிளஸ் இந்த மாதிரி மேல எதுக்குல விண்வெளி மேல வந்து எல்லாரும் இருக்கிறாங்க எதுக்கு அங்க இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பூமியில என்ன நடக்குது அதை வாட்ச் பண்றதுக்கு இருக்காங்க. பிளஸ் மட்டும் அது மட்டும் இல்லாம நம்ம ஒரு பொதுவா எல்லா கண்ட்ரிலுமே ஒரு பெரிய பிளான் போட்டுருக்காங்க, செவ்வாய் கிரகத்துக்கு ஏதாவது ஒரு விஷயம் அதாவது மனுஷன் வந்து போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். சோ அதுக்கான ஒரு ட்ரைனிங் அதுக்காகவே பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த விண்வெளி மையத்துல ஒரு பயிற்சி கூடமா அப்படி கூட யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிளஸ் பாத்தீங்கன்னா நம்ம அங்க இருந்து பறந்துட்டே இருக்கிறது ஜாலியா இருக்கும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணாலுமே அங்க இருந்து பறந்துட்டே இருக்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் நம்ம நகர்ந்துகிட்டே இருக்கிறதால நம்மளோட கையில இருக்கிற தசை அதெல்லாம் ரொம்ப வலி எடுக்குமா, பிளஸ் நம்ம எலும்பு எல்லாம் உடையற அளவுக்கு பெயின் எல்லாம் வருமா அங்க. சோ அதுக்காகவே அங்க ஒரு ஜிம்மு மாதிரி அந்த மாதிரி பயிற்சி கூட மாதிரி அங்க வந்து இருக்குமா, டெய்லி ஒரு ரெண்டு வராவது பயிற்சி பண்ணுவாங்களாம். சோ அப்படி பண்ணாதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட உடம்ப வந்து அவ்வளவோ கட்டுக்கோப்பா வச்சுக்க முடியுமா அந்த விண்வெளியில இருக்கிறவங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கீங்க மக்களே நம்ம வந்து ஜாலியா நினைச்சிடறோம் பட் அங்கேயும் உள்ள ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. அப்புறம் கேப்போம் நம்ம எப்படி அங்க சாப்பிடுவாங்க நீங்களாம் நம்ம தூளா இதுவா யூஸ் பண்ணிட்டு இருப்போம், ஆனா அங்க எப்படின்னா லிக்யூடா யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா, அது எப்பவுமே அந்த இடத்துலயே பறக்கும் இல்லையா, அதனால லிக்யூடா யூஸ் பண்ணுவாங்க, அது எதுவும் பறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக லிக்யூட் இதுலதான் அங்க இருக்குமா. பிளஸ் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அங்க மார்னிங் லைஃப் எப்படி இருக்குன்னா அதாவது நைட்டு தூங்குற அந்த பேக்ல தூங்குறாங்க, மார்னிங் வச்சுட்டு நம்மள மாதிரிதான் அந்த பிரஷ் பண்றது அதெல்லாம் பண்ணுவாங்களாம். பிளஸ் பிரஷ் பண்றதெல்லாம் எப்படி பண்ணா அப்படியே பண்ணிட்டு அப்படியே அந்த பிரஷ் எல்லாம் அப்படியே அங்கெங்கே விட்டுருவாங்களா, அந்த மாதிரி நடக்குமா அங்கங்க அப்படியே இருக்குமா. பிளஸ் புதுசா யாராவது அங்க போய் ஜாயின் பண்ணும்போது என்னவான்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பொருள் திங்ஸ் வந்து பறந்துட்டே இருக்காங்க, ஆல்ரெடி யூஸ் பண்ணவங்க திங்ஸ் நிறைய இருக்குமா. சோ இந்த மாதிரி புதுசா போறவங்க பாத்தீங்கன்னா தன்னோட திங்ஸ் இது என்ன அப்படின்னு தேடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்களா, அப்படிலாம் இருக்குமா விண்வெளியில. சோ இந்த இன்ஃபர்மேஷனுக்கு வந்து எனக்கே செம்ம இன்ட்ரெஸ்டிங் ஆச்சு, இப்படிலாம் இருக்காங்க விண்வெளியில அப்படின்னு. சில டைம் பாத்தீங்கன்னா எப்பவுமே அந்த விண்வெளி கூடத்துல மட்டுமே இருக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு சில டைம் வந்து விண்வெளிக்கு வெளியில அதாவது இந்த விண்வெளி கூட இருக்கு இல்லையா, விண்வெளி மேல ஒரு ஸ்டேஷன் மாதிரி ஒண்ணு இருக்கு, அதுக்கு வெளியில ஏதாவது சில பிரச்சனைகள் வருமா, டெக்னா அதாவது வெளியே வந்துட்டு அந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும், ஏன்னா அது பெரிய ரிஸ்க், அதுக்காகவே ஒரு 100 பக்கத்துல நிறைய இது 100 பேஜ் வந்து எழுதி வச்சிருப்பாங்களா சேஃப்டிக்கு, அதை உட்காந்து 4 மணி நேரம் படிப்பாங்களா, படிச்சு அதை தெரிஞ்சுக்கிட்டு அது என்ன ஆகுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வெளியில வந்து ஒர்க் பண்ணாருமா. கிட்டத்தட்ட வந்து ஒருத்தரா போனா ரெண்டு பேர் பண்ணுவாங்க மோஸ்ட்லி வெளியில வந்து, கிட்டத்தட்ட 8 மணி நேரம் வந்து ஒர்க் பண்ணுவாங்க வெளியில, அந்த அளவுக்கு வந்து ஒர்க் இருக்குமா, 8 மணி நேரம் ஒர்க் பண்ற அளவுக்கு தான் வெளியிலயும் ஒர்க் இருக்குமா. சோ அந்த மாதிரி ஒர்க் எல்லாம் முடிச்சு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடனே இதை பிளான் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 மந்த் பிளான் பண்ணுவாங்களா, இந்த மாதிரி 1 மந்த்துக்கு அப்புறம் இந்த மாதிரி போற வேலை இருக்கு, சோ அதுக்கான விஷயங்கள்லாம் முன்னாடி ரெடி பண்ணி அப்படிங்கிற அளவுக்கு 1 மந்த்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணதுக்கு அப்புறம் தான் விண்வெளியை விட்டு வெளியே, அதாவது விண்வெளி கூடத்துக்கு வெளியே போய் அந்த வெளியில ஏதாவது பிரச்சனை இருந்தா சால்வ் பண்ணுவாங்களா அங்க.
சோ அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அதாவது செவ்வாய் கிரகத்துக்கு போற பிளான் இருக்கு. அதனாலேயே இந்த விண்வெளி கூடம் வந்து நிறைய கண்ட்ரில வச்சிருக்காங்க. எந்தெந்த கண்ட்ரில வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஷ்யாவை கிட்டத்தட்ட ரெண்டு விண்வெளி கூடம் வச்சிருக்கா, பிளஸ் பாத்தீங்கன்னா அமெரிக்கா ஒன்று வச்சிருக்கு, ஜப்பான் ஒன்று வச்சிருக்கு, ஐரோப்பா ஒன்று வச்சிருக்கு. சோ ஆளுக்கு ஆள் ஒன்று வச்சிருக்காங்க, ரஷ்யா மட்டும் ரெண்டு வச்சிருக்கு. மொத்தம் அஞ்சு விண்வெளி கூடம் வந்து மேல இருக்குது. சோ அது எல்லாமே இது பாத்தீங்கன்னா பூமியை பாதுகாக்கிறதுக்கும், பிளஸ் பாத்தீங்கன்னா இதுக்கு மேல நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் அப்படிங்கிற இது இருக்குமா. இப்போ இது மட்டும் தான் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஊர்ல சின்ன சின்ன இரும்பு எலி இதெல்லாம் இருக்குல்ல பாத்தீங்கன்னா, இதெல்லாம் விண்வெளியில வச்சு ஆராய்ச்சி பண்றாங்களா, அதெல்லாம் எப்படி இருக்கு என்ன விண்வெளியிலேயே வச்சுட்டு என்ன பண்ணலாம் இது பண்ணா, அந்த ஆராய்ச்சி கூட மேல பண்றாங்க. அவ்வளவு விஷயம் வந்து மேல நடந்துகிட்டு இருக்கு. சோ அங்க இருக்கிற மேல இருக்கும்போது ஒரே போரா இருக்காதா, என்னடா இதே இருக்க சொல்லி வாழ்க்கையில சலிப்பு ஏற்படக்கூடாது. அப்பப்ப அங்கேயும் சில பங்க்ஷன் எல்லாம் நடத்துவாங்களா, சில ஜாலியான மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குமா, இங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் அடுக்கும்போது அதையே செலிப்ரேட் பண்றதெல்லாம் நிறைய மூவ்மெண்ட் எல்லாம் நடக்குமா. சோ வாழ்க்கைனா சில என்ஜாய்மெண்ட் இருந்தாலும் எல்லாருக்குமே நல்லா இருக்கும், அந்த மாதிரி மூவ்மெண்ட்ஸ் அங்கங்க நடக்குமா அதுவும். சோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறுபடியும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நாளைக்கு கண்டிப்பா வந்து நாளைக்கு வந்து சொல்றேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வேலட்டா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய், சீ யூ ஆல் ஆஃப் யூ.